நேரம் 9 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்ட தாபனம். செய்திகள் செய்தி ஆசிரியர் ஃபசான் நவாஸ், வாசிப்பவர் கே ஜெயகிருஷ்ணா. முதலில் தலைப்புச் செய்திகள். சுகாதார தொழிற்சங்கங்களின் பிரச்சினைக்கு எதிர்வரும் 3 நாட்களுக்குள் தீர்வு. தேசிய ஊடகக் கொள்கை விரைவில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. நிகழ்நிலை காப்புச் சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்ள அனுமதி. புதிய ஹஜ் குழு நியமம். ஜனாதிபதி தேர்தல் உரிய நேரத்தில் நடத்தப்படும் என வலியுறுத்தல். விவசாய கொள்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்திய விவசாயிகள் பாரிய ஆர்ப்பாட்டம். அரசு சேவை ஐக்கிய தாதியர் சங்கத்திற்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் இடையிலான கலந்துரையாடல் இன்று இடம்பெற்றது. 72 தொழிற்சங்கங்கள் முன்னெடுக்கும் தொழிற்சங்க நடவடிக்கைகள் குறித்து இதன்போது பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. சுகாதார தொழிற்சங்கங்களின் பிரச்சினைகளுக்கு எதிர்வரும் வெள்ளிக்கிழமைக்கும் தீர்வு வழங்கப்படும் என ஜனாதிபதி இதன்போது உறுதியளித்ததாக அரசு சேவை ஐக்கிய தாதியர் சங்கத்தின் தலைவர் சங்கைக்குரிய முருத்தேட்டுவே ஆனந்த தேரர் தெரிவித்தார். இலத்திரனியல் ஊடக அதிகார சபை சட்டமூலத்தை பாராளுமன்றத்தில் நிறைவேற்ற எதிர்பார்ப்பதாக ராஜாங்க அமைச்சர் சாந்த பண்டார தெரிவித்துள்ளார். தேசிய ஊடகக் கொள்கையை சமர்ப்பிப்பது இதன் நோக்கமாகும். இது அமைச்சரவையின் அங்கீகாரத்திற்காக அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். ஜனாதிபதி ஊடக மத்திய நிலையத்தில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் கருத்து வெளியிட்டார். வருமானத்தையும் செலவினத்தையும் முகாமைத்துவம் செய்வது நாட்டின் பிரதான சவாலாகும். இதன்போது ஊடகத்துறை அமைச்சின் கீழ் உள்ள 16 நிறுவனங்கள் பற்றி கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதில் பெரும்பாலான நிறுவனங்கள் திரைசீரியின் உதவியுடன் இயங்குகின்றன. இதனால் இந்த நிறுவனங்களை சுயாதீன நிறுவனங்களாக முன்னெடுத்துச் செல்வது பற்றி கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம், இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனம் என்பனவற்றின் எதிர்காலம் குறித்து அவற்றின் முகாமைத்துவங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி பல்வேறு தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் ஆக்கப்பூர்வமான வேலைத்திட்டங்களை ஆரம்பிக்க முடியும் என்றும் ராஜாங்க அமைச்சர் சாந்த பண்டார மேலும் தெரிவித்தார். ITN எனப்படும் சுயாதீன தொலைக்காட்சி சேவையும் லேக் ஹவுஸ் நிறுவனமும் பல்வேறு மாற்றங்களை மேற்கொண்டிருக்கின்றன. இந்த நிறுவனங்களை அடுத்த வருடத்திற்குள் லாபமீட்டும் நிறுவனங்களாக மாற்ற முடியும் என்றும் ராஜாங்க அமைச்சர் நம்பிக்கை வெளியிட்டார். நிகழ்நிலை காப்புச் சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்ள அமைச்சரவை அங்கீகாரம் அளித்திருக்கிறது. பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட இந்த சட்டம் தற்சமயம் நடைமுறைப்படுத்தப்படுவதாக அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன தெரிவித்தார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் மாநாட்டில் அவர் இதுபற்றி கருத்து வெளியிட்டார். வெளிநாடுகளில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கான வீடமைப்பு திட்டத்தை நடைமுறைப்படுத்தவும் அமைச்சரவை அங்கீகாரம் அளித்திருக்கிறது. இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம், தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபை, அனுமதி பத்திரம் பெற்ற வர்த்தக வங்கிகள் என்பவற்றின் ஒத்துழைப்போடு இந்த வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்படவிருக்கிறது. இந்த வேலைத்திட்டத்தின் கீழ் உயர்ந்தபட்சமாக 1 கோடி ரூபாய் கடன் உதவியாக வழங்கப்படவிருக்கிறது. இதற்கான வட்டியின் ஒரு பகுதியை இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் ஏற்றுக்கொள்ளும். வீடுகளை அமைப்பதற்காக பெற்றுக் கொள்ளப்படும் கடனை உரிய தொழிலாளர்கள் வெளிநாடுகளில் பணியாற்றும் காலப்பகுதியிலேயே முழுமையாக செலுத்துவது அவசியமாகும் என்றும் அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன மேலும் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். ஆன்லைன் ஷாப்பிங் செய்யுங்கள், பில் செட்டில் பண்ண, ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண, எல்சி ஓபன் செய்வது உட்பட மேலும் பல சேவைகள். நெக்ஸ்ட் ஜென் இன் லைஃப் ஸ்டைலுக்கு செட் ஆகும் டிஜிட்டல் பேங்கிங் பார்ட்னர் பீப்புள்ஸ் பேங்க். புதிய ஹஜ் குழு நியமிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் விதுர விக்ரமநாயக்க இந்த குழுவின் உறுப்பினர்களை நியமித்திருக்கிறார். ஹஜ் குழுவின் புதிய தலைவராக முன்னாள் ராஜதந்திரியான இப்ராஹிம் அன்சார் நியமிக்கப்பட்டுள்ளார்.
முஸ்லீம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களத்தின் பணிப்பாளர் இசத் ஏ எம் ஃபைசல், ஹனிஃபா இசாக், மில்ஃபர் கஃபூர், இஃபாஸ் நபுஹான், நிஃப்ராஸ் நசீர் ஆகியோர் புதிய ஹஜ் குழுவின் ஏனைய அங்கத்தவர்களாவர். 2023 உயர்தர பரீட்சையில் செயன்முறை பரீட்சைகள் இம்மாதம் 20 தேதி ஆரம்பமாகும் என்று பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. தேசிய நடனம், நாட்டியம், மேலைத்தேய சங்கீதம், கர்நாடக சங்கீதம், மேலைத்தேய இசை ஆகிய பாடங்களுக்கான செயன்முறை பரீட்சை இம்மாதம் 20 தேதி முதல் 29 தேதி வரை இடம்பெற இருக்கிறது. 3 மொழிகளிலும் பரீட்சை நடத்தப்படவிருக்கிறது. சிங்கள மற்றும் தமிழ் மொழி மூலமான மனை பொருளாதார பாடத்திற்கான செயன்முறை பரீட்சை எதிர்வரும் 27 தேதி ஆரம்பமாகியிருக்கிறது. இதேவேளை 2023 தரம் 5 புலமை பரிசல் பரீட்சை தொடர்பான மேன்முறையீடுகள் பற்றிய பெறுபேறுகள் பரீட்சைகள் திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளன. தேசிய அடையாள அட்டையை பெற்றுக் கொள்வதற்காக விண்ணப்பித்த 2005 பிப்ரவரி மாதம் 1 தேதி தொடக்கம், 2008 ஜனவரி மாதம் 31 தேதி வரை பிறந்த விண்ணப்பதாரிகளின் தகவல்களை உறுதிப்படுத்துவதற்கான கடிதம் சகல விண்ணப்பதாரிகளுக்கும் அனுப்பப்பட்டிருக்கிறது. இதுபற்றிய மேலதிக தகவல்களை பெற்றுக் கொள்ள விரும்புவோர் ஆட்பதிவு திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தினூடாக பெற்றுக் கொள்ளலாம். கத்தோலிக்கர்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் தவக்காலத்தை ஆரம்பிப்பதற்கான முன்னாயத்தங்களை மேற்கொள்கிறார்கள். தவக்காலம் நாளை திருநீற்று புதனுடன் ஆரம்பமாகிறது. தவக்காலம் என்பது நாளைய திருநீற்று புதனுடன் ஆரம்பித்து உயிர்த்த ஞாயிறு தினத்துக்கு முன்னதான 40 நாட்களை உள்ளடக்கியதாகும். நாளைய திருநீற்று புதன் விபூதி புதன், சாம்பல் புதன் எனவும் அழைக்கப்படுகிறது. திருநீற்று புதன் சடங்கு என்பது குருவானவர் மனிதனே நீ மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய், மறவாதே என்று கூறி விசுவாசியின் நெற்றியில் சாம்பலினால் சிலுவை அடையாளம் வரைவதாகும். இந்த சாம்பலானது ஆண்டுதோறும் குருத்தோலை ஞாயிறு தினத்தன்று வழங்கப்படும் ஓலையை எரித்து புறப்படுவதாகும். தவக்காலத்தில் கத்தோலிக்கர்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் உண்ணா நோன்பிருந்து இயேசுவின் வாழ்க்கையின் மிக முக்கிய நிகழ்வுகளான பாடுகள், மரணம் என்பனவற்றை தியானிப்பார்கள். நாளை இடம்பெறவுள்ள தவக்கால ஆரம்ப நிகழ்வுகள் நாடளாவிய ரீதியில் உள்ள தேவாலயங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றவையும் குறிப்பிடத்தக்கது. உங்கள் பிஸியான லைஃபுக்கு மேட்ச் ஆக ஆன்லைன் ஷாப்பிங் செய்யுங்கள். பில் செட்டில் பண்ண, ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண, எல்சி ஓபன் செய்வது உட்பட மேலும் பல சேவைகள் இப்போது மக்கள் வங்கியின் டிஜிட்டல் பேங்கிங் சேவையுடன். வேண்டிய ஒரு நேரத்தில் வேண்டிய ஒரு இடத்தில் இருந்து லேட்டஸ்டான முறையில் பேங்கிங் செய்யுங்கள். நெக்ஸ்ட் ஜென்னின் லைஃப் ஸ்டைலுக்கு செட் ஆகும் டிஜிட்டல் பேங்கிங் பார்ட்னர் பீப்புள்ஸ் பேங்க். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. ஜனாதிபதி தேர்தல் உரிய நேரத்தில் நடத்தப்படும் என்று ஜனாதிபதி செயலகம் அறிவித்துள்ளது. பொது தேர்தல் அடுத்த வருடம் நடத்தப்படவிருக்கிறது. அதற்கு தேவையான நிதி 2025 வரவு செலவு திட்டத்தின் மூலம் ஒதுக்கப்படவிருக்கிறது. தேர்தலை நடத்தும் பொறுப்பு தேர்தல் ஆணைக்குழுவுக்கு காணப்படுகிறது. தேர்தலை நடத்துவதற்காக தேர்தல் ஆணைக்குழுவுடன் இணைந்து பணியாற்ற அரசாங்கம் தயாராக இருப்பதாகவும் ஜனாதிபதி செயலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு, காத்தான்குடி நகரசபைக்குட்பட்ட பிரதான உள்ளக வீதிகள் சேதமடைந்திருப்பதாக பிரதேசவாசிகள் கூறுகிறார்கள். கான்கிரீட் இடப்பட்டு செப்பனிடப்பட்டிருந்த இந்த வீதிகள் அபிவிருத்தி பணிக்காக உடைக்கப்பட்டிருந்தாலும் அவை மறுசீரமைக்கப்படவில்லை என்று அவர்கள் கூறுகிறார்கள். இதனால் வாகன சாரதிகளும் பொதுமக்களும் பல்வேறு நெருக்கடிகளுக்கு முகம் கொடுக்கிறார்கள். இதுபற்றி உரிய அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டும் என்பதே மக்களின் கோரிக்கையாகும். உலகச் செய்திகள்.
இந்தியாவில் விவசாயிகள் பாரிய ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆர்ப்பாட்டக்காரர்களை கலைக்க போலீசார் கண்ணீர் புகை பிரயோகத்தை மேற்கொண்டுள்ளார்கள். இந்தியாவின் பஞ்சாப் மாநிலத்தின் விவசாயிகள் பயிர்களுக்கான குறைந்தபட்ச உத்தரவாத விலை உட்பட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தலைநகர் டெல்லிக்கான பயணத்தை ஆரம்பித்துள்ளார்கள். ஹரியானா மாநிலத்தின் எல்லைப்பகுதியில் வைத்து விவசாயிகளை தடுக்க போலீசார் மேற்கொண்ட முயற்சியினால் மோதல் ஏற்பட்டிருப்பதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. 200க்கும் அதிகமான விவசாய அமைப்புகளின் பிரதிநிதிகள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். ஹரியானா மாநிலத்தின் ஊடாக இந்தியாவின் தலைநகர் புதுடெல்லியை சென்றடையும் நோக்குடன் இவர்கள் ஆர்ப்பாட்டத்தை மேற்கொள்வதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்தியாவின் பொது தேர்தல் இந்த வருஷத்தில் நடத்தப்படவிருக்கும் நிலையில் விவசாயிகளின் வாக்குகள் தீர்மானமிக்கதாக இருக்கும் என்று பிபிசி உலகச் சேவை செய்தி வெளியிட்டுள்ளது. நேச நாடுகளுக்கு 95 பில்லியன் அமெரிக்க டாலர்களை உதவியாக வழங்க அமெரிக்காவின் செனட் சபை அங்கீகாரம் அளித்திருக்கிறது. யுக்ரைன், இஸ்ரேல், தாய்வான் ஆகிய நாடுகளுக்கு உதவுவதற்கென இந்த நிதி பயன்படுத்தப்படவிருக்கிறது. ஜனநாயக கட்சியின் சகல உறுப்பினர்களும் இந்த சட்டமூலத்திற்கு ஆதரவாக வாக்களித்திருந்தாலும் குடியரசுக் கட்சியின் செனட் சபை உறுப்பினர்கள் மாறுபட்ட தீர்மானத்தை எடுத்திருப்பதாக பிபிசி உலகச் சேவை சுட்டிக்காட்டியுள்ளது. ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பிற்கு எதிராக யுக்ரைனுக்கு 60 பில்லியன் அமெரிக்க டாலர்களும் ஹமாஸிற்கு எதிராக இஸ்ரேலுக்கு 14 பில்லியன் அமெரிக்க டாலர்களும் வழங்கப்படவிருக்கின்றன. காசாவில் மனிதாபிமான உதவிகளை மேற்கொள்வதற்கென 10 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஒதுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அபிவிருத்தி செய்திகள். நாட்டின் நீர்ப்பாசன கட்டமைப்புகளை அபிவிருத்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நெற்செய்கையை ஊக்குவிக்கும் நோக்குடன் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருப்பதாக நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது. இலங்கையின் நீர்ப்பாசன கட்டமைப்புகளில் நிலவும் குறைபாடுகளும் நிவர்த்தி செய்யப்படும் என்றும் திணைக்களம் சுட்டிக்காட்டியிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகள். ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 2 ஒருநாள் போட்டிகளிலும் சிறந்த திட்டமிடலுடன் விளையாடியதாக இலங்கை கிரிக்கெட் அணியின் பயிற்றுவிப்பாளர் கிறிஸ்ட் சில்வபூட் தெரிவித்திருக்கிறார். தமது திட்டமிடலுக்கு வீரர்கள் வழங்கிய ஒத்துழைப்புக்கு அவர் நன்றி தெரிவித்துள்ளார். கிரிக்கின்போ இணையத்துடன் இடம்பெற்ற நேர்காணலின் போது கிறிஸ்ட் சில்வபூட் இந்த கருத்தினை வெளியிட்டிருக்கிறார். இலங்கை ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கிடையிலான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டிக்கு முன்னர் அவருடைய இந்த அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. துடிப்பான யூத்திற்கு லைஃபில் சேஞ்சிற்கு சரியாக செட் ஆகும். கண்கள் மூடி கண்ட கதவுகள் நிறைவேற யூத்திற்கு செட் ஆகும். ஃப்ரெண்ட்ஷிப் இதுதானே NSBI இத்துரு மித்துரு அக்கவுண்ட் ட்ரீம் நிறைவேற சரியான பிளான். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். சின்ன வெங்காய செய்கைக்கான காப்புறுதி முறைமை அறிமுகப்படுத்தப்படவிருக்கிறது. விவசாய அமைச்சின் தீர்மானத்திற்கமைய இந்த வேலைத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்படவிருக்கிறது. விவசாய காப்புறுதி சபை சின்ன வெங்காய செய்கையாளர்களுக்கு இலவச காப்புறுதியை முறைமையை வழங்கவிருக்கிறது. அமைச்சர் மகிந்த அமரவீரவின் வழிகாட்டலின் கீழ் இந்த காப்புறுதி முறைமை அறிமுகப்படுத்தப்படுகிறது. ஏற்கனவே நெல், பெரிய வெங்காயம், உருளைக்கிழங்கு, சோயா, சோளம், மிளகாய் என்பனவற்றுக்கான காப்புறுதி முறைமை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளது. வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான துடிப்பான யூத்திற்கு லைஃபில் சேஞ்சிற்கு சரியாக செட் ஆகும். கண்கள் மூடி கண்ட கனவுகள் நிறைவேற யூத்திற்கு செட் ஆகும். ஃப்ரெண்ட்ஷிப் இதுதானே NSBI இத்துரு மித்துரு அக்கவுண்ட் ட்ரீம் நிறைவேற சரியான பிளான். பொருளாதார செய்திகள். நாட்டின் பொருளாதாரம் 3% வளர்ச்சியடையும் சாத்தியம் காணப்படுவதாக இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் முறையான கொள்கைகள் இதற்கான காரணமாகும் என்றும் அவர் கூறினார். இலங்கை வர்த்தக சம்மேளனம் ஒழுங்கு செய்திருந்த வருடாந்த கூட்டத்தொடரில் பிரதம பேச்சாளராக கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். மறுசீரமைப்பு திட்டங்கள் சிரமமாக இருந்தாலும் அதன் மூலம் ஆக்கப்பூர்வமான பெறுபேறுகள் கிடைக்கும் என்றும் மத்திய வங்கியின் ஆளுநர் நம்பிக்கை வெளியிட்டார். அங்கும் இங்கும்
வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்க பவுனுக்கு அதிக பணம் அலையுங்கள். 0115-880-400 LOLC ரன்சவி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கவிடும். காலநிலை அறிக்கை. மேல் சபரிகமுமாகணங்களிலும் காலி மாத்தறை மாவட்டங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவில் திணைக்களம் அறிவித்துள்ளது. கிழக்கு ஊவா மாகாணங்களிலும் புலனர்வை மாத்தளை என்று மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யலாம். ஹம்பந்தோட்டை மாவட்டத்தில் லேசான மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவில் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுகாதார தொழிற்சங்கங்களின் பிரச்சினைக்கு எதிர்வரும் 3 நாட்களுக்குள் தீர்வு. தேசிய ஊடகக் கொள்கை விரைவில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. நிகழ்நிலை காப்புச் சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்ள அனுமதி. புதிய ஹஜ் குழு நியமனம். ஜனாதிபதி தேர்தல் உரிய நேரத்தில் நடத்தப்படும் என வலியுறுத்தல். விவசாய கொள்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்திய விவசாயிகள் பாரிய ஆர்ப்பாட்டம். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. எமது அடுத்த பிரதான செய்திகள் நாளை காலை 6 மணிக்கு இடம்பெறும்.